நம்பர் த்ரீக்கு ஒரு ஆள் வேணும் உங்களுக்கு. ரெய்னாக்கு அப்புறம் நம்ம ஒரு ராய்டுக்கு அப்புறம் ஒரு ஆள் அங்கே பெருசாக இல்லை அப்படிங்கிறதுக்கு. ரச்சினுக்கு வந்து நீங்கள் ரச்சின் கான்வேக்கு பெரிய அமௌண்ட்டு கான்வே போவீங்க, ஆர்டிஎம் போவீங்க. அப்போ இன்னொரு பேருக்கு அடுத்து போக போகிறது வந்து நீங்கள் அவங்களுக்கு தான் போகணும். பார்ப்போம் டைனமிக்ஸில் யார் வராங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வரும்னு நினைக்கிறேன். இப்போ யார் வராங்கன்னு பார்ப்போம். ரிஷப் பந்த் வாங்க, இன்னும் அரை மணி நேரம் ஆகும் பெட்டிங் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம். ரிஷப் பந்த் வந்து ஒரு பார்ப்போம், மேலே அந்த சுற்றுற ஹெலிகாப்டர் மாதிரி ஒரு சுற்றி சுற்றி அடிக்க போகிறாரு. எல்லா டேபிளும் ஒரு ரெண்டு ரவுண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே கூட பிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேள்விப்பட்டார். சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் கொந்தளி இதாக இருக்கிறாங்க, ரிஷப் பந்த் வேணும்ன்ட்டு. தோனி எதுவும் சொல்லி அனுப்பிச்சிருக்காரா, ஏர்பாட்ஸில் இருக்கிறாரா லைனில் அப்படிங்கிறது நமக்கு போகும்போது தான் தெரியும். பார்ப்போம். இதுக்கு முன்னாடி பெட்டிங் ஆரம்பிக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்க்கு பற்றி பேசிடலாம். ஒரு ஆஸ்திரேலியன் லெஃப்ட் ஆர்ம் பேசர் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. 15.7 crores எடுத்துகிட்டு போயிருக்காங்க. போன வாட்டி 24.75 crores போனார். போனார் ஒரு 9 crores கம்மியாக பரவாயில்ல. மெகா ஆக்ஷன்னால 9 crores பெரிய அமௌண்ட்டு தான் எடுத்திருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ். மிச்சல் ஸ்டார்க்கை ஒரு பெரிய பிக்னு சொல்லலாம். அடுத்து பார்க்க ரிஷப் பண்ட்டுக்கு வந்து லக்னோவும் ஆர்சிபியும் பிட்டிங் ஆரம்பிச்சிருக்காங்க. இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். லக்னோ என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள் சார்? ஏன்னா கேப்டன்சி வேணும் இல்லைங்களா? ஸோ அவர் வந்து கேப்டன்சி கம் விக்கெட் கீப்பிங்னும் போது விக்கெட் கீப்பருக்கு என்ன பெரிய அட்வான்டேஜ்னா கிரவுண்டு ஃபுல்லாக தெரியும், 360 degrees அவர்கிட்ட இருக்கும், எங்கே கேப் இருக்குது, எங்கே ப்ளேஸ் பண்ணலாம், ஃபீல்டர்னு தெரியும். அதனால் ரிஷப் பண்ட் ஆல்ரெடி ஒரு நல்ல பேட்டு கம் லீடர்ஷிப் குவாலிட்டியும் இருக்குது அவர்கிட்ட. ஆப்வியஸ்லி அவங்க போகிறதுக்கான சாத்தியக்கூறு ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, போகிறாரு, பில்டிங் போய்கிட்டே இருக்குது. அப்போ லக்னோ குணேகா விட மாட்டுறாரு. குணேகா கேஎல் ராகுலுக்கும் ரிஃப்ட் இருந்துச்சுன்னு நம்ம பேசுகிறோம். ஓகே, ஒரு இது இருந்துச்சு அப்படின்னு ஒரு கேப்டன்சி. நம்ம ஆர்பிஎஸ்ஜி டைம்லேயே தோனியோட கேப்டன்சி வந்து ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்சியெல்லாம் இருந்தது. அவருக்கும் இருக்கு. இப்போ ஜாகிர் கான் உள்ளே வந்ததுனால அவங்களோட எப்படி டைனமிக்ஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ எப்படி மயங்காதவுக்கு அப்போ ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க, என்ன 3 வருஷத்துக்கு யோசிக்கிறோம்? இப்போ டீம் வந்து பேட்டிங் டிபெண்ட்டாக போலிங் டிபெண்ட்டான்னு நம்ம பிரித்து பார்த்தோம். அவங்க எடுக்கிற டீமை பொறுத்து. இப்போ ஜாகிர் கான் மாதிரி ஒரு பிளேயர் வராருன்னா அவர் போலிங்கை கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த 6 ஓவர் எப்படி போடுறது பவர் பிளேயில், ஏன்னா உங்களுக்கு ஃபீல்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரெண்டே பிளேயர் தான் வெளியே இருக்க போகிறாங்க. ஸோ அவர் போலிங் பெர்ஸ்பெக்டிவ் தான் யோசிப்பாங்க. பார்ப்போம். இப்போ போலிங் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லிங்க, ரிஷப் பண்ட்டுக்கு அவ்வளோட்டா போகிறாங்க. அவங்ககிட்டையும் வந்து நம்ம லக்னோக்கிட்டையும் நம்ம பார்க்கணும். 69 crores அவங்களும் கையில் வச்சுருக்குறாங்க. பார்ப்போம். ஆர்சிபி இஸ் ஆல்சோ இந்த லைன். பஞ்சாப் கிங்ஸ் சைலண்ட்டாக இருக்காங்க. எல்லோரும் பஞ்சாப் கிங்ஸ் தான் ரிஷப் பண்ட்டு எடுப்பாங்கன்ட்டு வந்து யோசிச்சு சொல்லிகிட்டு இருந்தோம். இல்லை நாங்கள் ஸ்ரேயஸை தூக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரேயஸை தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்போ ஆர்சிபி நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபி எடுக்கிறாங்க. ஆர்சிபிக்கு நல்ல பிக் தானே அவர்? ஆ, நல்ல பிக் தான் ஆக்சுவலாக. டாப் ஆர்டரு கரெக்டாக ஒரு மெனுவர் பண்ணி கொண்டு போவார். பட் இன்சைட் நியூஸ் என்ன வந்துச்சுன்னா இந்த வருஷம் வந்து விராட் கோலி கேப்டன்சி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, நீங்கள் சொல்லுமா? ஓகே, ஒரு ஒரு வருஷம் 2 வருஷம் கூட இருக்கலாம், அந்த ஒரு சைக்கிள் கூட இருந்துக்கலாம் விராட் கோலி. அடுத்த ஜென்ரேஷன் அப்படின்னு வரும்போது ரிஷப் பண்ட்டுக்கு மாற்றி விடக்கூட ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் உங்கள் ஃபேஃபை ரீட்டைன் பண்ணால், ஆர்டிஎம் மூலமாக ரீட்டைன் பண்ணால் கேப்டன்சி வந்து மறுபடியும் ஃபேஃபுக்கு போகுமா? ஏன்னா இப்போ நம்ம எப்படி யோசிக்கிறோன்னா விராட் கோலியோட ஃபேகன் கரியரில் இருக்கார். லாஸ்ட் 3 இயர்ஸில் இருக்காருன்னு போது அவருக்கு இது வரைக்கும் இவ்வளோ வருஷம் அவர் லாயலாக இருந்ததுக்கு ஒரு கேப்டன்சி கொடுத்துட்டு கப்பு ஈசாலா கப் நம்பே சொல்லிட்டு ஒரு மறுபடியும் ஒரு திருத்தம் சிறிது. டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து மிச்சல் ஸ்டார்க்கு 11.75 தான் எடுத்திருக்காங்க. போன வாட்டி தவறுதெல்லாம் வந்துச்சு. 11.75 இருந்தாலும் ஒரு நல்ல பிக் தான். 11.75 பார்ப்போம். அடுத்து ரிஷப் பந்த் போயிட்டே இருக்காரு. 11.5 இந்த 11 தாண்டிட்டு இருக்காரு. வரும் எஸ்ஆர்ஹெச்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. எஸ்ஆர்ஹெச் ஆல்சோ பிட்டிங். ஓகே, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஹைதராபாத்ல எவ்வளவு மேட்சஸ் வின் பண்றோம், மோஸ்ட்லி ஹோம் மேட்சஸ் வந்து 7 out of 7 எப்படி வின் பண்ணுவாங்க. ஸோ பண்ட் ப்ராபப்ளி ஃபிட் இன் அவர், எஸ்பெஷலி மிடில் ஆர்டர் அண்ட் டவுன் தி ஆர்டர்ல. ஸோ அதே மாதிரி கேப்டன்ஷிப்பும் அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ ஆப்வியஸா அவங்க போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பட் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது யாருன்னா பஞ்சாபும் ராஜஸ்தானும் போவாங்கன்னு நினைச்சேன். பட் ரெண்டு பேருமே போகல. ஆக்சுவலாக ராஜஸ்தானுக்கு சஞ்சு இருக்கிறதுனால ரிஷப் பந்துக்கு போகலாம். ஓகே, பார்ப்போம். போகிறான், ஆல் அவுட்டாக போகிறாங்க. மறுபடியும் எஸ்ஆர்ஹெச் வந்து 16 crores போகிறாங்க. இப்போ முன்னாடி கமின்ஸ் எடுத்த மாதிரி எடுத்துலாம் நினைக்கிறாங்களா? கேப்டன் மெட்டீரியல் இப்போ கமின்ஸ் போனால் என்ன பண்ணுவாங்க, என்ன நினைக்கிறேன்? பேட் கமின்ஸ் ஆல்ரெடி அவர் கோர், அவர் தான் கேப்டன். இப்போ விக்கெட் கீப்பிங்னு வரும்போது கிளாசன் இருக்காரு, உங்களுக்கு கிளாசன் இருக்காரு. பட் இருந்தாலும் கிளாசன் வந்து இன்கேஸ் ஃபியூச்சரில் அவங்களுக்கு கமிட்மெண்ட்டு இன்டர்நேஷனல் கமிட்மெண்ட் இருந்ததுன்னா ஓகே, ஸோ அதுக்காக யோசிப்பாங்க. இல்லைனா இவங்க ஸ்பாய்லர் கூட பண்ணுவாங்க, திடீர்னு ஏற்றி விட்டுட்டு. ஓகே,
இந்தியன் பேட்டர் வந்து நமக்கு இந்தியன் விக்கெட் பேக்கர் கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு கமாடிட்டியாக இருக்குது, கிடைக்காத ஒரு கமாடிட்டியாக இருக்குது. திஜய் சர்மா பின்னாடி வந்துக்கிட்டே இருக்காரு. அன்கேப்டு லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் அவ்வளோ பேர் இருக்காங்க. ராபின் மின்ஸ் நிறைய பேர் சிஎஸ்கேவும் எடுத்து வச்சிருக்கு. சிஎஸ்கே இந்த இதுக்கு போக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கோடி சிஎஸ்கே போக மாட்டாங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஏன்னா இவங்களுமே பிராண்ட் ஓரியன்டாக இருக்குது. இப்போ சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸியாக வின்னிங் ஃப்ரான்ச்சைஸியான்னு பார்க்கும்போது சிஎஸ்கே இஸ் வின்னிங் ஃப்ரான்ச்சைஸி. ஆர்சிபி வந்து சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸி. என்ன தான் கப் அடிக்கலாம் கூட அவங்க பிராண்டாக வந்து எவால்வ் ஆகிருக்காங்க. சிஎஸ்கே வந்து கிரிக்கெட்டிங் டிபெண்டன்சிஸில் அவங்க வின்னிங்காக அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் கொண்டு வந்துருவாங்க. இப்போ ரிஷப் பண்ணிட்டு எடுத்தால் கூட ஒரு பிராண்ட் வேல்யூவாக தான் ஒரு டீம்ஸ் பார்க்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா வெறும் 45 crore தான் வச்சிருக்காங்க. 20 crore கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க. பார்த்தா எல்எஸ்டி கூட ஒரு 69 crore இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸ்பாயில் ஸ்போர்ட் தான். ஸ்பாயில் ஸ்போர்ட் சும்மா ஒரு போட்டு பார்க்குறது. ஆமாம், ஓகே, டிபிக்கலாக பாருங்க. அவர் வந்து ஆஸ்திரேலியன் போலிங் கோச்சு, அங்கேருந்து லீவ் கேட்டு வந்து இருக்காரு டேனியல் விட்டோரி.